வணக்கம் வெல்கம் பேக் டு குமரி சைக்கிளிஸ்ட். என்னோட பேர் சாம் வினோத். நான் உங்க ஜிதன். அப்போ இன்னைக்கு என்ன விஷயம்னா ஒரு ரைடு தான். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா அந்த லொக்கேஷன் மட்டும் தான் தெரியும். ஜிதனுடைய ஃப்ரெண்டு மூலமாக தான் அந்த இடம் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் எப்படின்னா இந்த லொக்கேஷன் தான், இந்த நேமோ இல்லை இப்படி தான் போகணும் அப்படின்னு தெரியாது. ஒரு லொக்கேஷனுக்கு போகணும், ஒரு ரூட், ஒரே ரூட் மட்டும் சொல்லி வந்துருக்காங்க. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, ஒரு யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம அதிகமாக போனால் கொஞ்சம் கூட பெட்டரான ஒரு ஃபீல் கிடைக்கும்னு. ஸோ அந்த ஒரு டாஸ்க் தான் இந்த ரைடில். ஸோ பார்ப்போம் எப்படி, ஏன்னா எந்த ஒரு முன்னே ஏற்பாடும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். லொக்கேஷனை போகணும், ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுதான் ஒரே இது. வாங்க போகலாம், நம்ம போவோம். எப்படி இந்த ரைடு சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃப்ளாப் ஆகுதாங்கிறது பார்த்துருவோம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இடையில எந்த வீடியோவும் எடுக்கலை, ஏன்னா இங்கே ரெண்டு ஜீவன்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்தோம். ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஒருத்தனை காலம் இல்லை, ரெண்டு பேர் உண்டு. இந்த ஸ்பாட்டு தான் குலசேகரம் மேல்புறத்துலேருந்து குலசேகரம். ஒரே ஐடியா பிடிச்சி இடையில ஒரு வீடியோ எடுக்கலாமான்னு ஜிதுன்னு கூட கேட்டான். நான் தான் சொன்னேன் வீட்டில் எடுக்கணும், நாங்கள் ரெண்டு பேரும் நமக்கு யாரையும் காத்திருக்க வைக்கக்கூடாது. வெல்கம் பேக். லேட்டு ஃபுல் லேட்டு. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு சரத். ஆக்சுவலாக என்னுடைய பிஆர்எம் பார்ட்னர், எங்கள் கிளப்பில் ஃபஸ்ட்டு பிஆர்எம் 200 பண்ண ஆள், எங்கள் மோட்டிவேட்டர் அண்ட் பிஆர்எம்முக்கு எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆள் சரத். சரத் மலையடி உடம்பு தெரியட்டும். வேறு என்ன உண்டு? ஃபுல் லேட் கிட்டத்தட்ட 10-15 நிமிஷத்துக்கிட்ட லேட்டு. ஆனால் இருந்து தெரியுதா அவங்க அரை மணி நேரம் லேட்டு. ஐயோ, இது மைக்கில் தான் கட் பண்ணி தள்ளுவோம், அது வேற. அண்டு நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாத ஒரு ரைடுக்கு ரெண்டு பேர் நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அண்டு அவர் பரவாயில்ல, சிவாலன், அவரை நம்பி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அவர் தான் எங்களுக்கு அந்த இடத்த காட்டி தரணும். பார்ப்போம் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சீரியஸாக கேட்குறாப்புற இடம் தெரியாது. எப்போவுமே தெரியாத இடத்த தேடி போகிற ஒரு பயணம் தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்கு நாங்கள் இப்போ தயாராக போயிட்டே இருக்கோம். காய்ஸ் அப்படி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஏற்றலாம் ஏறிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்லோப்பில் போயிட்டுருக்கோம். இப்போ என்னென்னா நம்ம போகிற லொக்கேஷனை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். நம்ம ட்ரக் வந்துட்டுருக்காரு, ஆனால் ட்ரக்கு இந்த இடம் அந்த இடத்துக்கு ஃபுல்லும் போனதில்லை, எங்களும் ஓரளவுக்கு ஐடியா உள்ளவர். ட்ரக்கு அந்த இடம் எப்படி, நம்ம போகிற லொக்கேஷன் எப்படி? காடு சார்ந்த பகுதியும் தெரியும். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? போனதில்லை. அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இடம் இருக்குது, நம்ம போகலாம். ரெண்டு சைடு ஃபுல்லாக காடு, லேக்கும் இருக்குது. ஸோ ஆட்கள் நடமாடுற பகுதியாக இல்லை வந்துட்டு ட்ரைபல்ஸ் இருக்காங்கன்னு கேள்வி. ஓ, ட்ரைபல்ஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. எனக்கு வழி சொன்னது கூட ஒரு ட்ரைபல் பீப்புள் ஒரு ஆள் தான் சொன்னார். ஓகே, இங்கே எல்லாம் நீங்கள் வழி மாறி வந்துட்டீங்க, அந்த பக்கம் போகணும். ஸோ கைஸா லாஸ்ட் ரைடில் வந்துட்டு எசென்ஷியல்ஸ் நம்ம காமிச்சிருந்தோம். நம்ம ஹெல்மெட்டு அதில் காமிக்க மறந்துட்டோம் இல்லை. ஸோ ஹெல்மெட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரி ரைட். ஸோ ஹெல்மெட் போட மட்டும் யோசிக்காதீங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெல்மெட் வாங்கப்பார். ஓகே, பேச்சிப்பாறை நெருங்கிட்டோம். பேச்சிப்பாறைக்கு இன்னொரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆமாம் ப்ரோ, இனி எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகுது? ஆக்சுவலாக பேச்சிப்பாறை டேம் தாண்டனமாக இருக்கு முன்னாடியா. சரத்தனன் தளர்ந்து வராருன்னு நினைக்கிறேன், தலையை குனிச்சு வர சரத்தனா. ஆ ஓகே, டன். ஆமாம் இல்லை, ரப்பருக்கு அலி ரப்பர்னு தமிழ் மீடியத்தில் இல்லைண்ணா, வேற என்ன இல்லைண்ணா பேர். நம்ம ரப்பர் மரத்துக்கு தமிழ் என்னவா? டப்பர். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எரேசர்னு தமிழ்ல கோலம் பாத்தீங்கன்னா மக்களே, ட்ரக்குக்கு வந்துட்டு ரப்பரை வந்துட்டு எரேசர்னு தமிழ்ல சொல்லுவாரா. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது, எனக்கு பிடிக்காது. வாங்க காய்ஸ், இனி வீடியோ எடுக்க முடியாது கிளைம்ப். எல்லாரும் மூஞ்சியை பார்த்தா இப்ப சகிக்காது. போம் காய்ஸ், நாங்க திரும்பவும் சொல்றோம், போற லொகேஷன் பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. போகிற லொக்கேஷனுக்குள்ளே ரூட் மேப் மட்டும் தெரியும், ஒரு இடத்துல டேர்ன் ஆகணும். அதெல்லாம் உள்ளே யாருமே போனதில்லை. எனிஹவ் எல்லோரும் ஒரே மைண்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை யார் யாரை யாரை என்ன அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. இன்னொருத்தண்ணா ஓகேவா? ஒன்றும் போய் அடிக்கும். இது இப்போ பார்க்கும்போது பொன்முடியிலலாம் போகும், நல்ல வெயில் அடிக்கும், கூடே நல்ல குளிராக இருக்கும். அதே மாதிரி நல்ல வெயில் அடிக்குது, ஆனால் போகாது. பொதுவாக ரைடில் வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். இன்றைக்கி ஒரு சின்ன ப்ராப்ளம், நம்ம சரத்தண்ணாவோட சைக்கிளில் வந்துட்டு அந்த சீட் போஸ்ட்டு கொஞ்சம் மக்கர் பண்ணியிருக்கோம்ல. என்ன ஜங்ஷன்? கடம்பன்மூடு. கடம்பன்மூடு ஜங்ஷனில் இருந்து ஒரு சென்ட்ரலையாக ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலாக ரைட் சைடு மறந்து போவோம். ஆக்சுவலாக எங்களை கூட்டிகிட்டு வந்தவர் எங்களை இந்த ரூட்டு போக வச்சுட்டு அவர் அங்கே பின்னால் எங்கேயோ போனார். நீங்களும் அந்த வழி போய் பார்ப்போம். பரவாயில்ல, இங்கே வந்ததுக்கும் ஒரு நல்ல ஒரு வியூ இருக்குது. ஓ பாருங்க பாருங்க, ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்க்கல இந்த இடத்துல இப்படி ஒரு காயல். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் பார்க்கக்கூடிய எங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய வியூ வந்து இந்த கேமராவில் பதிய மாட்டேங்குது. அதுதான் இப்போ ப்ராப்ளம். அண்ட் இது உண்மையிலே ரொம்ப செமையாக ஒரு காயல், அதுக்கு மேலே ஒரு மலை, பயங்கரமான வியூங்க. அப்போ நாங்கள் வந்து இப்போ போட்டிங் போக போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. இருக்கும் பேசிட்டு மேடம், நான் ஒரு நல்ல முறையில் வந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ போட்டிங் போக போகிறோம். இது எங்கள் பிளான்லேயே இல்லாத ஒன்று. இங்கே வந்து பார்த்தப்போ போட் இருந்தது. அப்போ அந்த தாத்தா கிட்டே கேட்கும்போது அவரும் ஓகே பண்ணார். அப்போ நாங்கள் போகிறோம். அண்ட் மெயினாக ஒன்று திங்க என்னென்னா, நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட எங்கள் சைக்கிளும் போட்டிங் வரப்போகுது. அப்போ எல்லா சைக்கிளும் கொண்டு போவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு அவர்கிட்ட காசு அதிகமாக இல்லை, கொஞ்சம் தான் இருக்கும் கேட்டதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. நம்ம ரைடு முடிச்சிருக்கோம். சைக்கிள் உள்ள தூக்கி வைக்கணும்டா, அது பெரிய வெயிட் வந்துருந்தோம். அது வெயிட் ஒன்று இருக்காது. சைக்கிள் நம்ம கேப்டன் நிக்கிறாரு, கேப்டன் ஆஃப் தி ஷிப். போட்டோ எடுக்க போறாங்க. நம்ம இப்ப போட்ல போறோம். பாருங்க எப்படி இருக்கு. சைக்கிள் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க ஒரு யாத்திரை. ஏன்னா நாங்கள் இது எதிர்பார்க்காத ஒன்று. செமையாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பில் ஒரு அன்பிளான்டு ட்ராவல். பொதுவாக சைக்கிளில் வந்துட்டு இருந்தோம், ஒரு மலை ஏற போகிறோம், இல்லைன்னா ஏதோ சம்திங் இருக்க போகுது நினச்சோம். ஆனால் ஆக்சுவலாக இங்கே என்னென்னா இப்போ ஒரு போட்டிங். ஒரு பசியில் இருக்கவனுக்கு தேன் கொடுத்த மாதிரி இவ்வளோ நேரம் சைக்கிளிங் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆகிட்டு இந்த இயற்கைக்கு உள்ள தண்ணியோட இந்த இயற்கையெல்லாம் பார்த்து ஆஹா எவ்வளோ அபூர்வமாக இருக்குது. சூப்பர் காய்ஸ், இதுதான் பேச்சிப்பாறை டேம். இங்கே பாருங்க, சுற்றி மலை, சுற்றி ஃபுல்லாக மலையாக இருக்குது. அண்ட் நம்ம நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எந்த பக்கம் பார்த்தாலும் மலை தான். நடுவில் இங்கே தண்ணி, டேம், நம்ம ஆப்போசிட்டில் டேம் இருக்குது. ஐயோ இதெல்லாம் நீர்க்காகமா? நீர்க்காகங்கள். கேப்டன் தேங்க்யூ. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளோ வந்துருக்கும்? ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட எவ்வளோ வந்துருப்பான்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும் இல்லையா? 5 கிலோமீட்டர். ஆனால் அந்த டிஸ்டன்ஸே தெரில. ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்த இடம் தெரியல, அங்கே வளைஞ்சு பிறகு வந்துருக்கோம். கண்டிப்பாக நமக்கு டிஸ்டன்ஸு பார்த்தா அவ்வளோவா தெரியாது. ஆ ஓகே ஓகே. என்ன ஏதோ பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. 15 கிலோமீட்டர் பார்த்தாலும் ஃபுல்லாக தண்ணியாகவே தான் தெரிஞ்சிருக்கு. இது ஆக்சுவலி பேச்சிப்பாறை டேமோட ரிசர்வாயர். அதுக்கு மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாமே புது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது சைக்கிளிங் பண்ணுறதுலேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமும் ஒரு ஐலாண்டு. நாங்கள் அதுக்கு நடுவில் படகுல போயிட்டுருக்கோம். गाइस எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு படகு போட்ல போறது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நியூவா இருக்கு அதுவும் நம்ம சைக்கிள் பாருங்க எல்லாம் எல்லாமே கூட வரும் انا நாங்க சைக்கிளை விட மாட்டோம் உங்களுக்கு தெரியும்ல انا என்ன பிரச்சனைனா எவ்வளவு 5-10 கிலோமீட்டர் கிட்ட மேல கூட்டிட்டு வராருன்னு நினைக்கிறேன் எவ்வளவு ரூபாய் கேட்க போறாரோ கையில 200 ரூபாய் தான் இருக்கு ஓகே நாம இப்போ இறங்க போறோம் சோ இதல தான் டாஸ்க் ஏன்னா சைக்கிள் ஏற்றதுல கூட 3-4 பேர் இருந்தோம் انا சைக்கிள் ஏறக்க தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வினோதனா தான் கஷ்டப்படுறாரு நாங்க 4 பேர் + எங்க 4 பேரோட சைக்கிள் தந்ததுக்கு இவர் தான் அந்த பைலட் எங்களோட கேப்டன் என்னோட சைக்கிள் தான் அது அவ்வளவு காசு கொடுத்து வாங்குனது அதான் வெயிட் ஜெய் பாகுபலி நாம இப்போ இறங்கியாச்சு இப்போ எல்லாரும் மூச்சு வாங்குறது டயர்டு கிடையாது எவ்வளோ கேட்க போகிறானுங்கிறது அதான் ஸோ எல்லாரோட எக்ஸ்ப்ரெஷனையும் பாருங்கள் எப்படி எல்லோரும் எப்படி இருக்குது எப்படி ப்ரோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது வினோதனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்குது சரி சரி ஓகே சந்தோஷம் உங்களுக்கு எப்படி தோணுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் கேஷ் பே பண்ணுங்க சரத் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் எங்களை கூட பயணம் செஞ்சது நல்லா இருந்தா இல்லை நல்லா இருந்து ஓகே தேங்க்யூ குமரி சைக்கிள் ஓ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ காசு எடுங்க காசுக்கு தர ஃபுட் ஃபேக்ட்ரியாக இருக்கிற எங்கள் தலை வந்துட்டு இன்னைக்கு கேஷ் ஃபேக்ட்ரியாக மாறுறாரு அதான் இன்னைக்கு எங்களுக்கு இந்த போட்டில் கூட்டிகிட்டு போனார் ஆனால் பொதுவாக அவருக்கு இன்னைக்கு நாங்கள் கொடுத்த காசு அவருக்கு கட்டுப்படி ஆகிருக்காது இருந்தாலும் எங்களுடைய நிலைமையை புரிஞ்சு அவர் கொஞ்சம் கன்செஷன் கொடுத்தாரு தங்க அதான் ரொம்ப தேங்க்ஸ் அதான் ஜிதனு இனி எப்படி நம்ம பிளான் பண்ண மாதிரி அங்கே போமா போவோம் நான் பிளானிங்ல எந்த மாற்றமும் இல்லை एक्चुअली அந்த மைண்ட் செட் கொஞ்சம் குறையுது இத பார்த்துட்டு ஆமா இது நல்ல வியூ பார்த்துட்டு கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆன மாதிரி இருக்கு गाइस பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு ஆனா அதே அளவுக்கு பிரச்சனை எங்க இருக்குன்னா பாருங்க குடிச்சிட்டு அது அப்படியே வேஸ்ட் எல்லாம் பாருங்க எல்லாத்தையும் இங்க போட்டு போயிருக்காங்க இது மட்டும் கிடையாது ஒரு பேர் ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது இங்கேயாவது பரவாயில்ல பாட்டில் வச்சுருக்கேன் இந்த பக்கம் எல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க காய்ஸ் நாம் அப்போது அப்படி போட்டிங் முடிச்சுட்டு இப்போது அந்த சொன்ன இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்கோம் ரப்பர் தோட்டங்களுக்கு இடையில் ஓட்டி ஓட்டி இப்போது நல்ல ஒரு மரங்களும் பச்சை பச்சையான இயற்கை வளங்களும் இருக்க இடையில் சின்னதாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்த ரோடு மட்டும் தெரியும் எங்கே போகும் எங்கே முடியுங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது நல்லா டைமும் கம்மியாக தான் இருக்குங்க ஸோ போயிட்டுருக்கோம் பார்ப்போம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குதா இல்லை ஏதாவது கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்தது நமக்கு அப்படி ஒரு லைட்டாக ஒரு வியூ கிடச்சிருக்கு இன்னொருத்தான வந்துட்டு நான் இறக்கத்துலேயும் ஓட்டுற வச்சு எப்படி ஓட்டுறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு பரவாயில்ல நல்ல ஒரு கிரேட் தான் இந்த இடத்துல இப்போ மக்கள் வாழ்கிறாங்க இல்லைங்க எல்லாம் சில நாங்கள் இந்த ரூட் போயிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு சவுண்டு கேட்டுது என்னடா சவுண்டுன்னு பார்த்தா இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம கடலில் அலை அடிக்கும் இல்லையா அது மாதிரி அழகாக அலை அலையாக வந்துட்டு இந்த இடம் வெயிலில் ஒரு ஆஃப் ரோட் பண்ணிட்டு இப்போ இந்த இடம் நல்ல கூலிங்காக இருக்குது அப்படியா சார் அது பேச வேணாமா இங்கேயே இருந்துருவோமா அவங்க போய் அவங்க போயிட்டு சரி இப்போ இன்னும் தொடர்ந்து போவோம் எவ்வளோ தூரம்னு தெரியல எங்களுக்கு முதல்ல அது அந்த ஸ்பாட் என்னன்னு தெரியாது அங்கே என்ன இருக்குன்னு கூட தெரியாது எஸ் இது ஒரு அழகான வியூ பார்த்தோம் அண்ட் இது ஒரு அன்னோன் பிளேஸ் எனக்கு என்னவோ இது கொஞ்சம் காளிகேசம் மாதிரியே இருக்குது காளிகேசம் உள்ளே போகும்போது எப்படி ஒரு ஃபீல் வருமோ அது மாதிரி இருக்குது இந்த இடம் அதில் இதே மாதிரி காளிகேசம் போகிற வழி இதே மாதிரி ஒரு பாலம் இருக்கும் அதாவது யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடத்த வந்துட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்து. ஆக்சுவலாக இந்த ரைடு கூட ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டு நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அந்த எண்டு வந்துட்டு எங்களுக்கு போக முடியலை, அது கொஞ்சம் காரணத்தினால எங்களை அந்த எண்டு அடைய முடியலை. ஸோ காய்ஸ் நாம இப்போ ரைடை முடிச்சிட்டோம். ரைடை முடிச்சுட்டு வர்ற வழியில் நம்ம சரத்தனோட ரிலேஷன் ஒரு மாமா அவங்க வீட்டில் வந்துட்டு நம்ம டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணதால் நிப்பாட்டினோம். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆனதால் கிளம்பலான்னு தான் இருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட அன்புனால நாங்கள் ரொம்ப உருகி இங்கேயே வந்து இப்போ டீ குடிச்சிட்டு ரொம்ப நன்றி மாமா. அப்புறம் வந்துட்டு அப்புறம் ரைடு அப்படி நல்லபடியாக முடித்தோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எல்லாரும்? வினோதன் நான் சொல்லு, நீ சொல்லு. ஓகே மக்களே, நாம் அப்படி இன்றைக்குள்ள ரைடு வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற நிலமையில் நிற்கிறோம். நம்ம முடிச்சாச்சு, இனி வீட்டுக்கு கிளம்புறது தான். ஸோ இன்னைக்கு நல்ல வெயில், நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது பயங்கர வெயில். சரி இந்த சேனலை பார்த்தோம், இந்த சேனல் பார்த்தோன்னே குளிக்கலாம் அப்படின்னு கண்ணம்புரோ சொன்னார். சரி ஜஸ்ட் அப்போ ஒரு குளியலை போட்டுருவோம். என்னடா இவனு எங்கே போனாலும் குளிக்கணும்னு நினைக்காதீங்க, குளித்தா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகலாம், அதனால தான். ஓகே ஸோ நான் குளிச்சுட்டு போகிறோம், குளிக்க போகிறோம். அதாவது நாங்க இன்னைக்கு போன ரைடு சின்ன சின்ன அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த இங்க வந்து குளிச்சதால வினோதானனுக்கு மெயினா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றாங்க. வினோதானனும் ரெண்டும் போட்டி போட்டு போறாங்க, யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். யா போறோம் போற மாதிரி தெரியல, ஒரே இடத்துல நிக்கறாங்க. குளிச்சு முடிச்சாச்சு. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக கொஞ்சம் டல்லாக தான் ஃபீல் பண்ணோம். ஆனால் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. இந்த தண்ணியோட மகிமையானு தெரியல, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி நல்ல ஒரு நார்மல் இதுக்கு வந்திருக்கும். அண்ட் இனி வெயில் அவ்வளோ தாக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ரைடு இனி வீட்டுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி மெயினாக புதுசாக ஜாயின் பண்ண சரத் பற்றி சொல்லணும். இன்னும் நம்மளோட நிறைய பயணங்கள் அவர் நம்மளோட பயணிப்பாருன்னு நம்புகிறோம். மேபி நம்ம பயணிப்பீங்களா? ஆனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறது 5 மணி ஆகும். ஓகே தானே, பிரச்சனை உண்டா? இல்லை இல்லை. ஓகே எனக்கு பிரியாணி வாங்கி தரணும், பரவாயில்லையா? இன்னைக்குள்ள வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ நீ அடுத்த வீக் நெக்ஸ்ட் வீக் இல்லைடா நான் அடுத்த ஒரு ரைடில் உங்களை பெட்டரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அண்ட் பாய் ஃப்ரம் குமரி சைக்லிஸ்ட். போனாடா சொன்ன மாதிரி குமரி சைக்கிள் சேர்ந்து சொல்லுவோமா? அது ஒரு வாட்டி பண்ணியாச்சுல அப்படி. அப்போ வேறு அதுதான் அப்படி ஜம் இதாக இருந்து இந்த மாதிரி நான் என்ன பண்ணும்